இந்தியா அமிரகம் மேலும் நீட்டித்துள்ளதாக அமிரக அரசு தற்போது அறிவித்துள்ளது இந்தியாவில் தொற்று வைரஸ் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்தியா அமீரகம் இடையிலான பயணிகள் விமான போக்குவரத்தை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பத்து நாட்களுக்கு ரத்து செய்வதாக அமீரக அரசு முன்னர் அறிவித்திருந்தது அதன் பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என அமீரகத்தின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருந்தது பின்னர் துபாயை மையமாக கொண்டு இயங்கும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமானது இந்தியா அமீரகம் இடையிலான விமான போக்குவரத்து ஆனது ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிப்பதாக அறிவித்திருந்தது அதன் பின்னர் இந்த தடையை ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் அமிரக விமான போக்குவரத்து ஆணையம் இன்று புதிய அறிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்தியா அமிரகம் இடையிலான விமான போக்குவரத்து தடை ஜூலை ஆறாம் தேதி வரை நீட்டிப்பதாக அமீரகத்தின் ஆணையம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்தியாவை சேர்ந்த விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தனது இணையதளத்தில் இதனை உறுதி செய்துள்ளது மேற்கண்ட தேதிகளில் விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்தவர்கள் எதிர்வரும் காலத்திற்கு ஏற்றவாறு இந்த டிக்கெட் முன்பதிவு தேதியை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அந்த விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தொற்று வைரஸ் நெறிமுறைகளுக்கு இணங்க ஐக்கிய அரபு அமீரக குடிமக்கள் ஐக்கிய அரபு அமீரக கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் ஆகியோருக்கு மட்டும் இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்